ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் பீடியா தமிழ். இது உங்கள் கண்களுக்கு மட்டுமல்ல உங்கள் அறிவுக்குமான விருந்து. இன்றைக்கி வீடியோவில் யோகா என்பதன் பொருள் என்ன, நம்ம ஏன் யோகாவை கற்றுக்கணும், அப்படி கற்றுக்கிட்டால் என்னென்ன பயன் கிடைக்கும், அந்த யோக நிலைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். யோகா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி மக்களிடையே பல வகையான கருத்துக்கள் இருக்குது. யோகா அப்படிங்கிறத பற்றிய முழு விளக்கத்தை அந்த காலத்திலேயே ரிஷிமார்கள், குருமார்கள், யோகிகள் சொல்லி வச்சுருக்காங்க. நார்மலாக இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா யோகா அப்படிங்கிறதுக்கு யூனியன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. த யூனியன் ஆஃப் மைண்ட், பாடி, சோல், அதாவது நம்மளுடைய மனம், உடல், உயிர் இதெல்லாம் இணைகிற ஒரு நிலையை தான் யோகான்னு சொல்கிறாங்க. இந்த யோகா கலையின் தந்தைன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி மாமுனிவர். அவர் தான் நம்மளோட இந்த யோகா கலையை நமக்கு கொடுத்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனம் எப்போது விருத்தியற்ற நிலைக்கு செல்கிறதோ அதை தான் யோகா என்கிறார். பதஞ்சலி முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லையோடு இருக்கிற நம்மளுடைய உயிர் எப்போ எல்லையற்ற நிலைக்கு செல்கிறதோ அதை தான் யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்க, யோகானா நம்ம உடல் கை காலெல்லாம் வளைத்து செய்கிற ஒரு பயிற்சின்னு நினச்சிட்ருக்காங்க. அதாவது ஆசன நிலையை சொல்கிறாங்க. ஆசன வகைகள் நிறையா இருக்குது. பத்மாசனம், விருச்சாசனம், வீராசனம், சக்கராசனம், புஜங்காசனம், பக்தம் அப்படின்னு நிறைய ஆசன நிலைகள் இருக்குது. இதை தான் மக்கள் வந்து யோகான்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க, இது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் யோகான்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே மனிதர்கள் பலதரப்பட்ட மனநிலையில் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோபம், அழுகை, மகிழ்ச்சி, வெறுப்பு, இன்னும் பல வகையான மனநிலையில் இருப்பாங்க. இவை அனைத்தையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய ஒரு மனநிலையை தான் யோக நிலைன்னு சொல்கிறோம். வெளி சூழ்நிலைகளால் பாதிக்காத ஒரு மனநிலையை தான் நம்ம யோக நிலைன்னு சொல்கிறோம். வெளி சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷம் எதில் இருக்குன்னா, நம்மளுடைய அம்மா இப்படி இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், நம்மளுடைய அப்பா இப்படி இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், நம்மளுடைய மனைவி இல்லை கணவன் இந்த மாதிரி தான் இருக்கணும், நம்ம குழந்தைகள் நம்ம சொன்ன பேச்சு கேட்டு இந்த மாதிரி நடந்துக்கணும், நம்மளுடைய வீடு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாத்துலேயும் ஒரு எதிர்பார்ப்பை ரொம்ப வச்சிட்ருக்கோம். அது நம்ம எதிர்பார்த்தது மாதிரி இல்லைன்னா நம்மளுடைய சந்தோஷம் வந்து போயிடும். அதாவது எதையும் எதிர்பார்க்காத ஒரு மனநிலை. அம்மா, அப்பா, குழந்தைகள், கணவன், மனைவி எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் நான் வந்து அமைதியாக இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் யோக நிலை. அந்த யோக நிலையை எழுதுகிறவங்களை யோகின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட வெளி சூழ்நிலைக்கு கட்டுப்படாத ஒரு மனநிலையை தான் நம்ம யோக நிலைன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு போகிறதுக்கு நம்மளுடைய உடல் மற்றும் மனதை நம்ம தயார் செய்யணும். அது தயார் செய்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம வந்து ஆசன பயிற்சிகள், தியான பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். நமது உடலை பக்குவப்படுத்துகிற பயிற்சிகள் ஆசன பயிற்சிகள், அதுதான் நம்ம சொல்லக்கூடிய உடலை வளைத்து செய்யக்கூடிய பயிற்சிகள். ஆனால் நம்மளுடைய மனநிலையை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய பயிற்சி வந்து தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்துகிற பயிற்சிகளை வந்து நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட மனநிலைக்கு நம்ம கொண்டு செல்லக்கூடிய பயிற்சிகள் தான் இதெல்லாம். நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையே பிரச்சனைகள் இல்லாத நிலை. நம்ம அந்த யோக நிலையைக்கு போயிட்டோன்னா நம்ம பிரச்சனைகளே இல்லாமல் இருப்போம். அதாவது யோகானா வெளிப்புற சூழலுக்கு கட்டுப்படாத ஒரு உயர்ந்த மனநிலையை தான் நம்ம கரெக்டாக சொல்லணுன்னா யோகான்னு அர்த்தம். இந்த மாதிரியான யோக நிலைக்கு வந்துட்டு ஒரு மனிதன் வாழ்ந்தானா அவனுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும், அதோட நிம்மதி, மன நிம்மதியோடு வாழ முடியும். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினமாக கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த யோகாவை நம்ம கற்றுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீண்ட ஆயுள், நோயற்ற வாழ்வு, நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் அனைத்தையும் பெற முடியும். நம்ம இது அனைத்தையும் பெற்றாலே நம்ம பிறந்ததற்கான பயன் அடைய முடியும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த யோகாவை கற்றுக்கிட்டு பயன்பெறணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற நம்ம சேனல் கிச்சன் பிரியா தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்று இன்னும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நினைப்பது நல்லவையாக இருக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.